டான்ஸ் பண்ண தெரியும், குட்டி குட்டி நுவான்ஸையும் அவ்வளோ அழகாக பிரமாதமாக ஸ்க்ரீனில் டெலிவர் பண்ண தெரியும் அப்படின்னா தட் இஸ் தான் அதுதான் அவர் அருண் விஜய் அவர்கள் அப்படின்னா அதுக்கு மாற்று கருத்தே கிடையாது. இஸ் ஒன் ஃபினாமினல் பெர்ஃபார்மர். அத்தனை பேருமே மென்ஷன் பண்ணுவாங்க எல்லாருமே டோல் யூ அபவுட் யுவர் ஹார்ட் ஒர்க் அண்ட் டெடிக்கேஷன். கண்டிப்பாக நாங்களும் அதெல்லாம் பார்த்துருக்கோம். படத்துடைய பூஜை ஸ்டார்டிங்ல இருந்து ஃபுல் அந்த ஒர்க் முடிகிற வரைக்கும் அதுக்கப்புறமா அதோடைய ப்ரொமோஷன்ஸ்னா ஃபுல் ரவுண்டாக யூல் பி ஒர்க்கிங் தான். உங்களுடைய சக்ஸஸ் வந்து இன்னும் நிறைய இருக்கு சார், திஸ் இஸ் ஜஸ்ட் த பிகினிங் இன் ஃபேக்ட். ஸோ இட் மஸ்ட் ஃபீல் வெரி வெரி ஸ்பெஷல் ஃபார் யூ இல்லையா? யா, ஸோ பிஃபோர் யூ ஸ்பீக் பாபி சார் அண்ட் மனோ சார் ப்ளீஸ் கம் ஆன் டு த ஸ்டேஜ் டு ஃபெலிசிட்டேட் ஹிம். Thank you so much sir. So sir பேசினதுக்கு அப்புறமா there is a question answer session. Yeah. எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்கும் பத்திரிகையாளர்களுக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மற்றும் இணையதள நண்பர்களுக்கும் எல்லாமே நம்ம இங்கே இருக்கிறவங்க எல்லாருமே நம்ம ஃபேமிலி தான். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ஃபஸ்ட்டு எல்லாருமே பாபி சாரை பற்றி பேசினாங்க, மனோஜ் சாரை பற்றி பேசினாங்க. ரியலி எக்ஸைட்டட். ஏன்னா இது ஒரு எனக்கு ஒரு எக்ஸைட்டிங்கான ஒரு படம். ஏன்னா இந்த கதை கிறிஸ் திருக்குமரன் சார் என்கிட்ட சொல்லும் போதே எனக்கு வந்து பயங்கர எக்ஸைட்டிங்காக இருந்தது. ஏன்னா மனோஜனை வந்து ஃபஸ்ட்டு அருண் கதை கேளு அப்படின்னும் போது ஐ நியூ தட் ஏதாவது ஒன்று இருந்தால் தான் என்கிட்ட அனுப்புவார்னு எனக்கு தெரியும். அண்ட் ரெண்டு மூணு தான் முன்னாடியே அனுப்பினாரு. அதை நான் வந்து நான் கேட்குறேன் உரிமைன்னு சொன்னேன். நான் கேட்டு கூட அவங்க கொஞ்சம் டைம் எடுத்துக்கிட்டேன். ஸோ இனிமேஸ் எனக்கு கொஞ்சம் ஏன்னா இப்போ என்னோட பயணத்தில் நான் எப்படி கதை கேட்பேன்னா ஒரு ஆடியன்ஸாக உட்காந்து அது வந்து ஒரு ஆடியன்ஸை எக்ஸைட் பண்ணிச்சுன்னா கண்டிப்பாக இந்த படம் பண்ணணும் அப்படின்னு நினைப்பேன். நான் அதுக்கப்புறம் தான் என்னோடய கதாபாத்திரத்தை நான் திங்க் பண்ணேன். அதே மாதிரி இந்த படம் ஃப்ரம் பிகினிங் டு எண்ட் ஆடியன்ஸை வந்து ஒர்க் பண்ணி வைக்கும். அண்ட் ஒரு 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 கனெக்ட் இருக்கும் ஆடியன்ஸ்கிட்ட. அண்ட் ரெண்டாவது இதில் என்ன என்ன எக்ஸைட் பண்ண விஷயம், படத்துக்கு அப்புறம் டபுள் ஆக்ஷன் செகண்ட் டைம் பண்ணுறேன். ஸோ டைட்டில் என்ன அப்படின்னு கேட்கும்போது மனோஜன் வந்து இது எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு ரட்டத்தலை அப்படின்னு சொன்னார். எனக்கு பயங்கர எக்ஸைட்டாக இருந்தது. பிகாஸ் அந்த கேரக்டர் அவர் பண்ணி வச்சிருக்க அந்த ரெண்டு கேரக்டர்ஸுமே வந்து இட்ஸ் வெரி வெரி டிஃப்ரெண்ட். ஸோ அதுக்கு இது ஆப்டான ஒரு டைட்டிலாக எனக்கு தோணுச்சு. அண்ட் அவர் நிறைய பேர் சொன்னாங்க ஹெட் மாஸ்டர் அது இதுன்னு, பட் ஐ ஆல்வேஸ் லவ் டு ஒர்க் வித் டைரக்டர்ஸ். எக்ஸ்ட்ராக்ட் பண்ணக்கூடிய டைரக்டர்ஸ் கூட ஒர்க் பண்ணுறது எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அது எனக்கு ஒரு சேலஞ்ச், இன்னும் புஷ் பண்ணக்கூடிய ஒரு விஷயமா இருந்துச்சுன்னா அது இன்னும் எனக்கு ஒரு எக்ஸைட்மெண்ட் கொடுக்கும். ஸோ அந்த விதத்தில் ஐ திங்க் ஐம் ரியலி ஹாப்பி டு ஒர்க் வித் திருக்குமரன் சார். ஏன்னா படம் ஆரம்பிக்க போகிறோம். அண்ட் அதுக்கான அந்த பிகினிங் ஸ்டேஜஸ்லேயே அவர் ஒர்க் பண்ணி கிட்ட அந்த காமிக்கிற அந்த விஷயம், சார் இது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார், அது இப்படி இருந்தால் நல்லாயிருக்கும் சார் அப்படின்னு ஒரு சின்ன சின்ன ஒரு விஷயத்த கூட அவர் வந்து என்கிட்ட டிஸ்கஸ் பண்ணி ஐ ரியலி எக்ஸைட்டட். ஸோ கோங்க சார், எதிர்பார்க்கறத விட அதிகமாக கொடுக்கணுன்றது என்ற ஆசை. ஸோ ஐம் ரியலி எக்ஸைட்டட். அண்ட் பாபி பாபா தேங்க்யூ ஸோ மச். ஐம் ரியலி ஹாப்பி டு பி அசோசியேட்டட் வித் பிடி ஜிஎம் ஆல்சோ. அண்ட் மனோஜ் அண்ணா தேங்க்ஸ் ஃபார் கிவிங் திஸ் ஸ்கிரிப்ட். ஸோ அண்ட் இந்த டீம் ஒர்க் பண்ணுற எல்லோருக்கும், இந்த படத்தில் ஒர்க் பண்ணுற எல்லோருக்கும் ரட்டத்தலை. படத்தோட டைட்டில், படத்தோட பிகினிங்கே வந்து எல்லாமே பாசிட்டிவாக அமைஞ்சிருக்கு அப்படின்னு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. அதில் ஒர்க் பண்ணுற ஹீரோயின்ஸ் சிதி அண்ட் தானியா அண்ட் பாலாஜி அண்ட் ஆல் த ரெஸ்ட் ஆஃப் தி ஆக்டர்ஸ் அண்ட் எங்களோட க்ரூ மெம்பர்ஸ் ஆண்டனி சார் ஆல்வேஸ் இவிஎம். ஏன்னா இன்றைக்கும் என்ன இருந்தாலும் அந்த ரன்னிங் ஷாட் வந்து அவர் எடிட் பண்ண விதம், இன்றைக்கும் அது எல்லாருமே சார் அது வேறு லெவலில் பண்ணுவீங்க சார்னு சொன்னாங்கன்னா அதுக்கு காரணம் அந்த இடத்துல அந்த டேபிளில் ஆண்டனி சார் பண்ண ஒரு ஒரு மேஜிக் தான். என்ன நம்ம பண்ணாலும் அந்த இடத்துல ஒரு சில விஷயங்கள் அங்கே பண்ணும்போது இட் ஒர்க்ஸ் அண்ட் கனெக்ட்ஸ் வித் தி ஆடியன்ஸ். ஸோ தேங்க்யூ ஆண்டனி சார். அண்ட் சாம் பிரதர் தேங்க்யூ ஸோ மச். ஏன்னா அவர் கூட ஒர்க் பண்ணியிருக்கேன். அவரோட அந்த இஸ் ஃபினாமினல் டேலண்ட். நிச்சயமாக இந்த படமும் அவருக்கு வந்து ஒரு நிறைய தீனிப்பு இருக்கிற ஒரு படமாக இருக்கும். எனக்கு கதை கேட்கும் போது எனக்கு தெரிஞ்சுது. அண்ட் விஷ் எல்லாரோட டீமோடு நான் சீக்கிரமே
work ஆரம்பிக்கிறதுக்கு I'm ready and we are all geared up for it and I'm sure ரெட்டத்தால பிடிஜி யூனிவர்ஸில் ஒரு முக்கியமான ஒரு படமா உங்களுக்கு எல்லாரும் பெருமை சேர்க்கக்கூடிய ஒரு படமாக இருக்கும். அதுக்கு நாங்கள் எல்லாரும் ஓய்வோம் என்ன மாதிரி நான் சொல்லிக்கிறேன். தேங்க்யூ ஸோ மச் அண்ட் ப்ரெஸ் மீடியா எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ. நீ சீக்கிரமே ஐ திங்க் ப்ராடக்டோட நீங்கள் எல்லாரும் உங்களை வந்து சந்திக்கிறோம் அடுத்த தருணத்தில். தேங்க்யூ ஸோ மச். தேங்க்யூ அண்ட் தேங்க்யூ பிஆர் டீம் அண்ட் ஆல் தி ஆர்டர்ஸ். தேங்க்யூ ஸோ மச். அருண் கேள்வி. One minute, now we're a team of